வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபடும் கந்தசஷ்டி விரதம் இன்று ஆரம்பமாகியுள்ளது. முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபட உகந்த நாட்களில் கந்தசஷ்டி மிகவும் முக்கியமானது. மாதந்தோறும் சஷ்டி திதி வந்தாலும் ஐப்பசி மாத வளர்ப்புறையில் வரும் சஷ்டி திதிதான் கந்தசஷ்டி விழாவாக கொண்டாடப்படுகின்றது. ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாத வளர்ப்புறை பிரதமை திதியில் தொடங்கி சஷ்டி திதி வரையான 6 நாட்கள் கந்தசஷ்டி விரதம் மேற்கொள்வார்கள். 10/11/2021 அன்று முருகப்பெருமான் ஆலயங்களில் சூர சம்ஹார நிகழ்வு நடைபெறும். ஒரு சிலர் 6 நாட்கள் விரதமிருந்து இந்த கந்தசஷ்டியை அனுஷ்டிப்பார்கள். 6 நாட்கள் விரதமிருக்க முடியாதவர்கள் கந்தசஷ்டி தினத்தன்று ஒரு நாள் மட்டுமாவது விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். கந்தசஷ்டி தினத்தன்று அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு தூய ஆடை அணிந்து கந்தசஷ்டி கவசம் படித்து கந்தனை வழிபடுங்கள். சூரபத்மனை சம்ஹாரம் செய்து முருகப்பெருமான் வெற்றி வாகை சூடிய தினமாக கந்தசஷ்டி பார்க்கப்படுகின்றது. எனவே அன்றைய தினம் முருகனை வழிபட்டால் நாமும் வாழ்வில் வெற்றியை பெறலாம். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது பழமொழி. அதாவது சஷ்டி திதியில் விரதமிருந்து முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டால் பிள்ளைப்பேறு கிடைக்காதவர்களுக்கு அகப்பை எனப்படும் கருப்பையில் பிள்ளைப்பேறு உண்டாகும். குழந்தை செல்வத்தை வழங்கும் மகத்தான விரதங்களில் அதி முக்கியத்துவம் வாய்ந்தது கந்தசஷ்டி விரதமாகும். கந்தசஷ்டி விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் 16 வகையான செல்வங்களையும் பெற முடியும். கந்தசஷ்டி அன்று பஞ்சமுக விளக்கேற்றி கந்தனுக்கு பிடித்த கந்தரப்பத்தையும் பாசிப்பருப்பு பாயாசத்தையும் நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யுங்கள். அன்றைய தினம் இனிப்பு பொருளை மட்டும் சிறிதளவு உட்கொண்டு அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று அங்குள்ள முருகப்பெருமானையோ அல்லது அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கோ சென்று வழிபட்டு வரலாம். அப்படி செல்ல முடியாதவர்கள் வீட்டின் பூஜை அறையில் வள்ளி தெய்வானை உடனாக முருகப்பெருமானின் படத்தை வைத்து வழிபடுங்கள். கந்தசஷ்டி திருநாளில் விரதம் இருப்பவர்கள் முருகப்பெருமானுக்குரிய வழிபாட்டு பாடல்களை பாடி வழிபட வேண்டும். செல்வ வளம் பெருக இந்த வழிபாடு கை கொடுக்கின்றது. நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் முதலாம் நாள் கந்தசஷ்டி விரத பூஜைகள் இன்று காலை 9 மணிக்கு சிவ வழிபாட்டுடன் ஆரம்பமாகின. விசேட அபிஷேகங்கள் இடம்பெற்று தொடர்ந்து 10/15 மணிக்கு வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று முருகப்பெருமான் உள்வீதி வலம் வந்து அருள் பாலித்தார். மாலை 4/15 மணிக்கு வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று உள்வீதி வலம் இடம்பெற்றது. பக்தர்கள் ஆலயத்தில் பூஜை நேரங்களில் அனுமதிக்கப்படாமல் கந்தசஷ்டி பூஜைகள் சிறப்பாக இடம்பெற்று வருகின்றன. நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் கந்தசஷ்டி உற்சவத்தை முன்னிட்டு ஆலய பூஜைகளை தவிர ஏனைய நேரங்களில் பக்தர்கள் ஆலயத்தில் அனுமதிக்கப்படும் நேரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. காலை 4:30 மணி தொடக்கம் 7:30 மணி வரை, மதியம் 11:30 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். யாழ்ப்பாணம் தொண்டைமானாறு செல்வச்சநிதி ஆலயத்தில் இன்றைய தினம் கந்தசஷ்டி முதலாம் நாள் பூஜைகள் காலை விசேட அபிஷேகங்கள் இடம்பெற்று விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. தொடர்ந்து முருகப்பெருமான் உள்வீதி வலம் வந்து அருள் பாலித்தார். கொரோனா நடைமுறைகளை பின்பற்றி விசேட வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அகஸ்தியர் அறநெறி பாடசாலை மாணவர்களுடன் தீபாவளி பண்டிகை கொண்டாட்டம் இடம்பெற்றது. தீபாவளி பண்டிகையொட்டி வன்னி கோப் நிறுவனத்தின் அனுசரணையில் மட்டக்களப்பு வந்தாரமூலை அகஸ்தியர் அறநெறி பாடசாலையில் 2021 ஆம் ஆண்டிற்கான தீபாவளி பண்டிகை மிகவும் சிறப்பாக அகஸ்தியர் அறநெறி பாடசாலை மாணவர்களுடன் கொண்டாடப்பட்டது. இதில் பொறுப்பாசிரியர் பாக்கியராசா வினோராஜ் தலைமையில் ஆசிரியர் மாணவர்கள் பெற்றோர் பங்கு பெற்றலில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் பங்கு பற்றிய மாணவர்களுக்கு பரிசில்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. அமெரிக்க துறவி குருதேவர் சிவாய சுப்பிரமணிய சுவாமிகளின் குரு பூஜை நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது.
ஈழத்து சித்தர் யோகர் சுவாமிகளின் குரு பரம்பரையில் வந்த அமெரிக்க துறவி குருதேவர் சிவாய சுப்பிரமணிய சுவாமிகளின் குரு பூசை நேற்று ஐப்பசி சித்திரையில் கோப்பாய் ஸ்ரீ சுப்பிரமணிய கோட்டத்திலும் ஸ்ரீ சாந்திலிங்கேஸ்வரர் கோவிலிலும் ரிஷி தொண்டநாதன் சுவாமிகளின் நெறிப்படத்தலில் நடைபெற்றது. இதேவேளை அளவட்டி ஸ்ரீ பசுபதீஸ்வரர் கோவிலில் குருதேவர் சிவாய சுப்பிரமணிய சுவாமிகளின் குரு பூஜையை முன்னிட்டு விசேட அபிஷேக ஆராதனை மாலை நடைபெற்றது. நல்லை குமரன் நூல் இன்று வெளியிட்டு வைக்கப்பட்டது. யாழ்ப்பாண மாநகராட்சி மன்ற சைவ சமய விவகார குழுவினரால் வருடந்தோறும் வெளியிடப்பட்டு வரும் நல்லை குமரன் மலரின் 29வது இதழ் நூல் வெளியீடு இன்று நடைபெற்றது. இதனுடன் இணைந்ததாக சமய சமூக பணியாற்றி வரும் ஒருவருக்கு வருடந்தோறும் வழங்கப்படும் யாழ் விருது வழங்கப்பட்டது. நிகழ்வு யாழ்ப்பாணம் நாவலர் மண்டபத்தில் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் மாநகர சபை ஆணையாளர் தலைமையில் இடம்பெறும் குறித்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக யாழ்ப்பாண மாநகர முதல்வர் சைவ சமய விவகார குழுவின் தலைவருமான வீணா மணிவண்ணன் பங்கேற்றார். சிறப்பு விருந்தினராக வடக்கு மாகாண உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் வரதீஸ்வரன் கலந்து கொண்டார். மதத்தலைவர்களின் ஆசிரியோடு ஆரம்பமாகிய குறித்த நிகழ்வில் மங்கள விளக்கேற்றல், தலைமையுரை, கௌரவிப்பு, நூல் வெளியீடு என்பன இடம்பெற்றன. இவ்வருடத்திற்கான யாழ் விருது சுன்னாகம் வாழ்வகத்தின் தலைவர் ஆவண ரவீந்திரனுக்கு வழங்கி வைக்கப்பட்டது. இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.